உலகத்துல மிகச்சிறந்த எண்ணெய்களில் ஒன்று தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு வந்து தேங்காயை பிள்ளையாரை தவிர வேற யாருக்கும் காட்டுறதே இல்லை. தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துருமா, தேங்காய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துருமான்னு எல்லாரும் பேசுறாங்க. தேங்காய் எண்ணெயில கொலஸ்ட்ரால் கிடையாது, தாவர பொருட்களில் கொலஸ்ட்ராலே கிடையாது, விலங்கிலிருந்து வரக்கூடிய எண்ணெய்களில் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கொலஸ்ட்ரால் என்னமோ தமிழ் பட வில்லன் மாதிரி நினைக்கவே வேண்டாம். கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு மிக அவசியமான ஒரு பொருள். கொலஸ்ட்ரால் இருந்தால் தான் பல விட்டமின்கள் உட்கிரகிக்கப்படும், அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் எண்ணெயை காட்டக்கூடாதுன்ட்டு, குழந்தைகள் இருக்க அந்த வீட்டில் இருப்பாங்க அவர்களுக்கும் தேங்காயை காட்டுறதில்ல. தேங்காயில் மட்டும்தான் மோனோலாரின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த மோனோலாரின்ங்கிற பொருள் தேங்காயை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு ஒரே இடம் தாய்ப்பால் மட்டும்தான். அவ்வளவு சிறப்பான பொருள் தேங்காய். குழந்தைகளுக்கு தேங்காய் திருவுளை கொடுங்க, தேங்காய் திருவுளை கொஞ்சம் பனை வெள்ளம் போட்டு வீட்டில் நாங்கள்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது தின்பதற்கு கொடுப்பாங்க. தேங்காய் திருவி கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு போய் சாப்பிட்றான்ட்டு இன்னைக்கு தேங்காயும் காணோம் வெள்ளத்தையும் காணோம். அவ்வளவு சிறப்பான உணவு. நம் ஒவ்வொரு உணவுகளையும் பாரம்பரியத்தில் இருந்தும் நம்மளுடைய மரபில் இருந்தும் பல்வேறு உணவுகளை தேடி தேடி எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் வந்து